சூப்பர் ஸ்டார் ரஜினி கேமியோ ரோலில் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் நேற்று வெளியானது. இந்த படத்திற்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பு கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விஜயை தொடர்ந்து விஷாலும் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளது பற்றி ரஜினியிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு ரஜினி கொடுத்த ரியாக்ஷன் வைரலாகி வருகிறது. விஜயின் அரசியல் கட்சி பரபரப்பு அடங்கும் முன்பே விஷாலும் ஒரு அணுகுண்டை கொளுத்தி போட்டார். அதாவது தானும் அரசியலில் களமிறங்குவதாக அறிவித்த விஷால், எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்தது கிடையாது, நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன், அது எனது கடமை என்று மன ரீதியாக கருதுகிறேன் என கூறியிருந்தார். இன்று விஷால் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து ரஜினியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். விஜயின் அரசியல் வருகை குறித்து ரஜினியிடம் கேட்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் என கூறியிருந்தார். இதனையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை போனில் அழைத்து விஜய் நன்றி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வேட்டையின் படப்பிடிப்பிலிருந்து சென்னை திரும்பிய ரஜினியை விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது விஜயை தொடர்ந்து விஷாலும் அரசியலுக்கு வருகிறார், நடிகர்களின் முதலமைச்சர் கனவு குறித்து என்ன நினைக்கிறீங்க என கேட்கப்பட்டது. இந்த கேள்வியை கேட்டதும் சட்டென சிரித்த ரஜினி, சாரி அரசியல் பற்றியெல்லாம் வேண்டாம் என கூறிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டார். அப்போது ரஜினி கொடுத்த அந்த ரியாக்ஷன் வைரலாகி வருகிறது.